ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாமிஸ் அண்ட் லிட்டில்ஸ். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு நைட் ஃபுல்லாக எப்படி நம்ம தூங்க வைக்கணும், நைட் ஃபுல்லாக தூங்கினா எவ்வளோ குழந்தைங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில குழந்தைங்க வந்து நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க, நடுவில் முழிச்சுக்குவாங்க, தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் நைட் ஃபுல்லாக நல்லா தூங்கினா தான் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கிடைக்கும், நம்மளால் கொடுக்க முடியும். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பகலில் பயங்கரமாக ஃபுல் ஆக்டிவ், ஃபுல் எனர்ஜி, அந்த விளையாட்டு விளையாடுவாங்க, ஓடுவாங்க, ஆடுவாங்க. அப்புறம் ஈவினிங் ஆக ஆக அந்த எனர்ஜி லெவல் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நைட் நல்லா தூங்கினாதான் அடுத்த நாள் திரும்பவும் அதே ஆக்டிவ்னஸோட, அதே அந்த ஹை எனர்ஜியோட குழந்தைங்களால் இருக்க முடியும். நமக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு, நம்மளும் எந்த வேலையும் செய்ய விடாமல் குழந்தைங்க பின்னாடியே சுத்த வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த நைட் ஃபுல்லாக அந்த தூக்கம் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ பிறந்த குழந்தையிலிருந்து டாட்லர்ஸ்க்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எவ்வளோ தூக்கம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நியூ பார்ன்ஸ் 0 to 3 months குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14 to 17 hours ஒரு நாளைக்கு கண்டிப்பாக தூக்கம் இருந்தே ஆகணும். ஆவரேஜாக 15 hours கண்டிப்பாக நியூ பார்ன்லேருந்து 3 months இருக்க குழந்தைங்க வந்து தூங்கியே ஆகணும். அடுத்தது வந்து 4 to 11 months அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 to 15 hours, ஆவரேஜாக 13 hours வந்து தூங்கியே ஆகணும். பகலில் நைட்டில் எல்லாமே சேர்த்து தான், ஏன்னா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நியூ பார்ன்ஸ்க்கெல்லாம் வந்து தெரியாது பகல் இது நைட் இதுன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பிடுவாங்க தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆவரேஜாக வந்து 4 to 11 months குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13 hours தூக்கம் இருக்கணும். டாட்லர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே டைமில் வந்து ஃபுல்லாக விளையாடுவாங்க, மத்தியானம் உங்களால் முடிஞ்சால் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பவர் நாப் மாதிரி கொடுங்க. ஏன்னா உங்களை தூங்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் பகல் நேரத்தில் அந்த 3 to 5 years குழந்தைங்களை. பட் ஆனால் அப்படி மத்தியானம் அந்த 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் அவங்களுக்கு தூங்கினா கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடியில் அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். ஸோ முடிஞ்சால் 3 to 5 years பேபிக்கு நேப் டைம் ஆஃப்டர்நூனில் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டாட்லர்ஸ் 3 to 5 years வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 11 to 14 hours தூங்கணும். ஆவரேஜாக 12 hours அவங்களுக்கு தூக்கம் கிடைக்கணும். அடுத்தது வந்து 6 to 12 years குழந்தைங்க தூக்கம் போதுமானது. 65+ 7 to 8 hours பர் டே அந்த நைட் டைமில் தூக்கம் ரொம்பவே அவசியமானது. ஸோ இந்த சாட் நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, உங்கள் குழந்தைக்கு வந்து போதுமான தூக்கம் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க வந்து இப்போ சரியாக தூங்க மாட்டேன்றாங்க, நடுவில் முழிச்சுக்கிறாங்க, அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து அப்சர்வ் பண்ணி அதை தான் அவங்களும் திரும்ப செய்வாங்க. நம்ம தான் அவங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறோம். ஸோ நம்ம முதல்ல கரெக்டாக தூங்கணும். நம்ம வந்து நைட்டு டெய்லி நைட் கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, 9, 9:30 or 10 அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ப்பாக அந்த டைம் தூங்க போயிடணும். அதை வந்து மாற்றக்கூடாது. ஸோ குழந்தைங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து போய் நம்ம தூங்கிடணும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதை வந்து எல்லாம் சேம் பேஜாக கோஆர்டினேட் பண்ணாதான் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதை நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு சிலர் வந்து நைட்லாம் முழிப்பாங்க, விடிய விடிய டிவி பார்ப்பாங்க, ஃபோன் நோண்டுவாங்க, அண்டு அந்த மாதிரி குழந்தை பார்த்ததுன்னா ஏன் நானும் தூங்க மாட்டேன், நானும் டிவி பார்க்குறேன் அப்படின்றதுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம விடக்கூடாது. தேவையில்லாமல் நைட்டில் ஒரு 9 to 9:30 மேலே வந்து முழிக்கக்கூடாது, கம்முன்னு போய் படுத்துடணும். அது வந்து எல்லாருக்குமே நல்லது, அது வந்து பேட் ஹேபிட் கிடையாது, இட்ஸ் குட் ஹெல்த்தி ஹேபிட் தான். ஸோ எல்லோரும் கரெக்ட் டைமுக்கு போய் படுத்துடணும். ஸோ அதை பார்த்து குழந்தைங்க வந்து கற்றுக்குவாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுற விஷயத்தை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இதை வந்து மதர்ஸ் நம்ம பண்ணால் கூட போதும், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். பட் மதர்ஸ் நீங்கள் வந்து
கண்டிப்பாக குழந்தை இந்த தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் குழந்தை கூட தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுங்கள். குழந்தைக்குமே ப்ரஷ் பண்ணி விடுங்க, அதனால் எந்த தப்பும் கிடையாது. அது பண்ணிங்கன்னா குழந்தையும் பார்க்க பார்க்க குழந்தையும் கற்றுக்குவாங்க. ஒரு நாள் நம்ம மறந்து ப்ரஷ் பண்ணாமல் இருந்தால் கூட அம்மா வா ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் தெரியுமாங்க. அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா முகம் கை கால் கூட கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கூட போய் தூங்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி முகம் கை கால் கழுவுனா தூக்கம் வராது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அது வந்து தூக்கம் வரமாட்டேங்குதுன்னா பரவாயில்ல, முகம் கை கால் கழுவுறது வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பட் ப்ரஷ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. அப்புறம் நைட் நீங்கள் போய் தூங்கினதுக்கப்புறமா டிவி போடுறது, டிவி பார்த்துட்டே தூங்குறது, ஃபோன் பார்த்துட்டே தூங்குறது, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் படுத்த உடனே தூக்கம் வராது, அதனால் ஏதாவது ஃபோனை நோண்டிட்டு டிவியில் ஏதாவது பார்த்துட்டு அப்படியே தூங்குறது தான் பழக்கம். இதை வந்து குழந்தைங்க பார்த்து கற்றுக்கிறது ரொம்பவே பேட் புவர் ஹேபிட். தயவு செஞ்சு எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஃபோனு, லேப்டாப், டிவி எல்லாத்தையும், ரிமோட்டு எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு குழந்தை கூட நைட்டில் பேசிட்டு கதை சொல்லிட்டு அப்படியே தூங்க வைங்க. அது ரொம்ப ஒரு குட் ஹெல்த்தியான ஹேபிட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நானுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குழந்தையாக இருக்கும்போது அவன் தூங்கினதுக்கு அப்புறமா லைட்டாக சவுண்டு வச்சு டிவி பார்க்குறது, அவன் தூங்கினதுக்கு அப்புறமா ஃபோனை எடுத்து நோண்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணுவேன். பட் நான் அதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது என் மனசாட்சி சொல்லிட்டு தான் இருக்குது. அதை வந்து நைட்டில் அந்த ஃபோன் நோண்டுறது அதெல்லாம் அவனுக்கு காட்டக்கூடாதுன்னு தான் என் மனசாட்சி சொல்லிட்டே இருக்குது. பட் அதை வந்து நான் கண்டிப்பாக அந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் முடிவெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்த விஷயம், குழந்தைங்களுக்கு வந்து நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் க்ளோத்ஸ் போட்டு விடுங்க. நல்லா லூஸான நல்லா ஃப்ரெஷ்ஷான க்ளோத்ஸ் போட்டு விட்டு கம்ஃபர்டபுளாக தூங்க வைங்க. அண்டு பெட்டில் ஏறதுக்கு முன்னாடி பெட்ஸை வந்து சுத்தம் பண்ணுங்கள், கொஞ்சம் தட்டி விட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பில்லோஸ் பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க போங்க. ஏன்னா ஏதாவது குப்பை இருக்கலாம், அந்த மாதிரி அந்த குப்பை மேலேயே தூங்குறது நல்லா இருக்காது. ஸோ பெட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்குங்க, நல்லா தூக்கம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நியூபார்ன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ஸ்வாடில் பண்ணி நல்ல பொசிஷனில் படுக்க வச்சு தூங்க வைங்க. தூங்க போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் முன்னாடி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது, எதுவுமே குடிக்காதீங்க. தூங்க போகிற டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தைய பாத்ரூம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்க வைங்க. தண்ணி கொடுக்கறதோ, அப்புறம் ஒரு சிலர் வந்து டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிற டைமில் ஒரு டம்ளர் பால் கொடுப்பாங்க, இதெல்லாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. அடுத்த நாள் சாப்பிட்டாலே போதும், அந்த மாதிரி நைட்டில் கொடுக்காதீங்க. சுகர் போட்டு எதுவுமே கொடுக்காதீங்க. சுகர் இன்டேக் ஆனால் குழந்தைங்க பயங்கர ஹைப்பர் ஆகிடுவாங்க, நல்லா ஆக்டிவ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த டைமில் சுகர் கொடுக்காதீங்க. நைட்டில் சாப்பிட்டுட்டு டெசர்ட் நீங்கள் சாப்பிட்டாலுமே தூங்க போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி சாப்பிட்ருக்கணும். சுகர் இன்டேக் வந்து குழந்தைங்களுக்கு அதிக லெவலில் கொடுக்காதீங்க. இப்போ பகல்லையுமே பார்த்தீங்கன்னா சுகர் வந்து அதிகமாக கொடுத்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. சுகர் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, ஒயிட் சுகரே அவாய்ட் பண்ணுங்கள். அதை தான் நான் சொல்லணும். உங்கள் குழந்தைக்கு வந்து மூக்கு அடைச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்க தான் செய்யும். அந்த டைமில் வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பண்ணி தூங்க வைங்க. உடம்பு சரியில்லாத போது கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்க தான் செய்யும். ஸோ மற்ற டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் வந்து அந்த ஸ்லீப் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நானும் ஸ்ரீயும் கரெக்டாக அந்த டைமுக்கு தூங்க வந்துடும். ஸ்ரீ அப்பா வரவே மாட்டார், எவ்வளோ தான் நான் சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டார். எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய டிவி பார்ப்பார். ஸோ அவர்கிட்ட நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் பண்ணாதீங்க உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு. பட் அவர் வந்து கேட்கவே மாட்டார், டெய்லி ரொம்ப லேட்டாக தான் தூங்க வருவார். பட் நானும் ஸ்ரீயும் கரெக்டாக போய்டுவோம். ஸ்ரீக்கு வந்து மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நைட் ஆனால் அந்த எனக்கு ஒரு 2 நிமிஷம் லேட் ஆனால் போதுங்க, என்கிட்ட அந்த பெட்ஷீட்டை தூக்கிட்டு வந்து நின்றுடுவான். நான் உட்காந்துருந்தேன்னா லேட் ஆச்சுன்னு வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட ஆரம்பிச்சிருவான். அவங்க அப்பாவை நைட்டில் கண்டுக்கவே மாட்டான். ஸோ அவனுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அம்மா தான் அம்மா கூட தான் நைட் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம என்ன செய்கிறோமோ குழந்தைங்களுக்கு வந்து அதுதான் பழகும், அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களை நல்லா மாற்றிக்கோங்க. அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய விஷயம், குழந்தைங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய உதவி. ஸோ நம்ம வந்து நம்மளை ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.